சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, நீங்கள் மாஸ்டர் டீச்சராக ஆகி பாபா கிட்டேருந்து என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. பாபா சொல்கிறாங்க, அதில் இந்த ஞான செல்வத்தை நீங்கள் தானம் செய்துட்டே இருக்கக்கூடிய மகாதானியாக இருக்கணும். எப்படி நிறைய செல்வம் இருக்கிறவங்க தானம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க, அப்போ அதே போல தான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து தானம் செய்தே தீர வேண்டும், செய்கிறவங்களாக இருப்பீங்க. அப்படி தானம் செய்யலைன்னா அப்போ உங்ககிட்ட செல்வம் இல்லைன்னு அர்த்தங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்க எந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கு படித்து சொல்லிலாம் புரிய வைக்க வேண்டாம், இதில் இப்படி அதில் இப்படின்லாம். நீங்கள் பாபா சொல்லக்கூடிய விஷயத்த டைரெக்டாக சொல்லுங்கள், பாபாவோட அறிமுகத்தை டைரெக்டாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா ரொம்ப குப்தமாக இருக்கார், அதனால் எப்போ அவர் பிரம்மா பாபாவுக்குள்ளே பிரவேசானாருன்னு நாள் கிழமை சொல்ல முடியாது. சூக்ஷமவதனமும் குப்தமாக இருக்குது, அது எப்போ படைக்கப்பட்டதுன்னு அதுக்கும் நாள் கிழமை சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக போக வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மண்மனா பவ, மனதை என்னிடம் திருப்புங்கள்னு சொல்கிறார். நாடகத்து மேலே ரொம்ப நம்பிக்கை பிரம்மா பாபாவுக்கு இருந்தது, அது போல் குழந்தைகளுக்கும் இருக்கணுங்கிறார். எது நடந்து முடிஞ்சதோ எல்லாமே நாடகம், போன கல்பத்தில் எப்படி நடந்ததோ அதே தான் ரிப்பீட் ஆகும், அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாது, மேலே கீழே போகாதுங்கிறார். அதனால் குழந்தைங்க இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செய்யாமல் இருந்திருப்பனே, இது வந்து இப்படி நடக்காமல் இருந்தால் நானும் இப்படி இருந்திருப்பனே, இப்படின்லாம் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு நாடகத்தில் நம்பிக்கையில் நடந்து முடிஞ்சது, ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் நடந்துருச்சு ஃபுல் ஸ்டாப். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு பாபா, அதை கடந்ததை சிந்திக்காமல் இனிமேல் இது போல் தவறு செய்யாமல் நான் இருக்கணுங்கிற முயற்சியில் தான் கவனம் செலுத்தணுங்கிறார். மேலும் சிலர் பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா எனக்கு யோகா வரமாட்டேங்குதுன்னு. அப்போ பாபா சொல்கிறாங்க, யோகாங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு நினைவுங்கிற வார்த்தையை சொல்லித்தரேங்கிறார். அப்போ நினைவுங்கிறது என்ன, எப்படி உங்கள் லௌகிக அம்மா அப்பாவை நினைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவீங்களா, இல்லை மறந்துடுதுன்னு சொல்லுவீங்களா, அதே போல தான் நினைக்கிறது மனசோட வேலை. அப்போ பாபாவை நினைக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயந்தானே, இல்லையா? உங்களுடைய அம்மா அப்பாவான எல்லையற்ற தாய் தந்தையான என்ன நினைவு செய்கிறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பாபா சிம்பிளாக்கி சொல்லி கொடுக்குற. மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்பயுமே யாகத்தில் தடை வருவதாக பக்தியிலையும் சொல்லியிருக்காங்க, அதே போல தான் இந்த ருத்ர ஞான யக்ஞம் இதுலேயும் தடைகள் வரதான் செய்யும். அதுக்கு முக்கியமான காரணம் பாபா சொல்கிறாங்க, காமம் என்ற பெரிய எதிரி. இந்த பிரம்மச்சரியமாக இருக்கிறதுனால தான், இங்கே தூய்மையை கடைப்பிடிக்கிறதுனால தான் எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுது. ஆனால் வெற்றி என்பது உங்களுக்கு நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிறார். மாயா மேலே வெற்றி அடைஞ்சே தீருவீங்கிறார். அதனால் உங்களுடைய பத்திக்கெல்லாம் பத்தி பரமேஸ்வர், அப்பாவுக்கெல்லாம் அப்பா, எல்லாருக்கும் பிதா பரமேஸ்வர், அவரை நினைவு செய்யுங்கன்னு எல்லாருக்கும் நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, உண்மையான சார்ட் வைங்க டெய்லி. இது பாபாவோட ஸ்ரீமத்தாக இருக்குது, கட்டளையாக இருக்குது. நாம் என்ன செய்தோம், யாருக்கெல்லாம் நன்மை செய்தோம், இன்றைக்கி எவ்வளோ பாபாவை நினைவு செய்தோம், இந்த மாதிரி உண்மையான தன்னுடைய சார்ட்டும் நீங்கள் அவசியம் வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது இருக்குங்கிறதையும் பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, தீர்த்த யாத்திரைகள் போகிறது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே இருந்தாலும் உயர்ந்த நிலையிலிருந்து தன் ஆத்மான்னு புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய எல்லா விகர்மங்களும் விநாசாகும். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கங்கிறத பாபா தெளிவுபடுத்துகிறாங்க. வாங்க நம்ம முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 5/1/2024 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக ஆன்மீக ஆசிரியராகுங்கள். தந்தையிடம் படித்ததை மற்றவர்களுக்கு படிப்பியுங்கள். தாரணை ஆகி உள்ளது என்றால் எவர் ஒருவருக்கும் புரிய வைத்து காண்பியுங்கள். கேள்வி: எந்த விஷயத்தில் பாபாவிற்கு நிலையான நிச்சயம் உள்ளது? குழந்தைகள் கூட அதில் நிலையான நிச்சயம் உடையவராக ஆக வேண்டும். பதில்: பாபாவிற்கு நாடகத்தில் நிலையான நிச்சயம் உள்ளது. எது நடந்து முடிந்ததோ அது நாடகம் என்று பாபா கூறுவார்.
முந்தைய கல்பத்தில் என்ன செய்தோமோ அதையே தான் செய்தோம். நாடகம் உங்களை மேலே கீழே செல்ல விடாது. ஆனால் இதுவரையும் குழந்தைகளின் நிலை அதுபோல அமையவில்லை. எனவே இப்படியாகியிருந்தால் இதுபோல செய்திருப்போம், இப்படி தெரிந்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டோம் என்று வாயிலிருந்து வெளிப்படுகிறது. நடந்து முடிந்ததை சிந்தனை செய்யாதீர்கள். வருங்காலத்தில் மீண்டும் அதுபோல தவறு ஏற்படக்கூடாது என்று முயற்சி புருஷார்த்தம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் வரும்பொழுது யாருக்குமே தெரிய வருவதில்லை என்று சுயம் தந்தை கூறுகிறார். பாபா வரும்பொழுது அவர்தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாத நிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஏனெனில் நான் மறைமுகமாக இருக்கின்றேன். ஏன்னா அவருக்கு ஸ்தூல உடல் கிடையாது, நான் தான் இதுன்னு வெளிப்படுத்திக்கிறதுக்கு. கர்ப்பத்தில் கூட ஆத்மா பிரவேசம் செய்யும் பொழுது அது பற்றி தெரிய வருகிறதா என்ன? ஆனால் அது குப்தமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாததாக இருக்குது. நான் தேதியெல்லாம் கூற முடியாது, நாலு தேதியெல்லாம் கூட முடியாது எப்போ ஆத்மா உள்ளுக்குள்ளே பிரவேசம் ஆனதுன்னு. கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது நாள் தேதி கூற முடியும், ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்துருது, அப்போ தான் சரீரத்தை எடுத்துருது, அப்போ நாலு தேதியெல்லாம் சொல்ல முடியும். எனவே பாபா பிரவேசம் செய்யும் நாள் கிழமை பற்றி கூட தெரிய வருவதில்லை, ஏன்னா அவர் குப்தமாக உள்ளுக்குள்ளே பிரவேசாகிறார். எப்பொழுது பிரவேசம் செய்தார், எப்பொழுது ரதத்தில் வருகை புரிகிறார், எதுவுமே தெரிய வருவதில்லை. எப்போ பாபா பிரம்மா பாபாக்குள்ளே சிவ பாபா எப்போ பிரவேசம் ஆகிறாரு அப்படிங்கிறது வந்து யாருக்கும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இல்லை. பாபா வந்துட்டாருன்னா அதுக்கேற்றபடி முகம் அவருடைய பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் புரிஞ்சுக்கலாமே ஒழிய சாக்கார பிரம்மா பாபா சரீரத்தில் சிவ பாபா வருவதை அதையும் பார்க்க தான் முடியாது. யாரையாவது பார்க்கிறார் என்றால் அவர்கள் போதையில் சென்று விடுவார்கள். அப்போ சிவ பாபா பிரம்மா பாபாவுக்குள்ளே பிரவேசம் ஆயிட்டார்னா அப்புறம் அவருக்கு அவர் திருஷ்டி கொடுக்கும்போது யாருக்கு திருஷ்டி கொடுக்குறாங்களோ அவங்க அந்த மாதிரி ஆனந்தமாக மாறிடுறாங்க. ஏதோ பிரவேசமாகி உள்ளது அல்லது ஏதோ சக்தி வந்துள்ளது என்று நினைப்பார்கள். இப்போ இவர் கிடையாது, இவருக்குள்ளே ஏதோ ஒன்று வந்திருக்கு பெரிய சக்தி அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. சக்தி எங்கிருந்து வந்தது? நான் ஒன்றும் குறிப்பாக ஜபம் தவம் ஒன்றும் செய்யவில்லையே, இதற்கு தான் மறைமுகமானது என்று கூறப்படுகிறது. அப்போ அந்த சக்தி பிரம்மா பாபா ஏதோ செய்து வந்தார் அப்படி கிடையாது, பரமாத்மா அவருக்குள்ளே பிரவேசாகிறார். தேதி நாள் ஒன்றும் இதற்கு இல்லை. சூக்ஷம வத்தனத்தின் ஸ்தாபனை கூட எப்பொழுது ஆகிறது என்பது கூட ஒன்றும் கூற முடியாது. சங்கமயத்தில் தான் பாபா இந்த பூமிக்கு வரணும், அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் சூக்ஷம வத்தனத்தை படைக்கிறார். அப்போ அதுக்கு கூட அதுவும் குப்தமானது, சூக்ஷம வத்தனத்தை யாரும் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கும் கூட என்ன பண்ண முடியாது, நாள் கிழமையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். முக்கியமான விஷயமே மன்மனாபவ என்பதாகும். ஏன் பாபா சொல்கிறார்னா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்டு சிந்தனையெல்லாம் பண்ணாதீங்க. பாபா எந்த நாளில் எந்த கிழமையில் எந்த டைமில் வந்து வந்தார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேவையில்லைங்கிற சூக்ஷம வத்தனத்துக்கும் அதே போல தான். அப்போ அதுபோல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போகாமல் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா மனதை என்னிடம் திருப்புங்கள், மன்மனாபவ ஆகுவது அதுதான் முக்கியமான விஷயங்கிற. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தந்தையாகிய என்னை வந்து பதீதமான எங்களை பாவனமாக ஆக்குங்கள், தூய்மையான உலகத்தை ஏற்படுத்துங்கள் என்று அழைக்கிறீர்கள். நாடகத்தின் திட்டப்படி நான் வரவேண்டியதாக இருக்கும் பொழுது எனவே இதன் மீது ஆழ்ந்த சிந்தனை என்பது செய்ய வேண்டும். எப்படி நாம் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம், பின் மீண்டும் அவ்வாறே மிக சரியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். எத்தனை பிறவி யார் யார் எந்த ஆத்மா எடுத்தாங்களோ அதே போல தான் மீண்டும் அந்த ஆத்மா அத்தனை பிறவிகள் எடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதனால தான் பாபா ட்ராமா அக்யூரேட்டுங்கிறார். அதாவது துக்கம் மற்றும் சுகத்தின் பார்ட்டை நடிக்க வேண்டியதாக வரும். சத்தியுகத்தில் சுகம் இருக்கும். பாபா சொல்கிறாங்க சுகம் துக்கம்ங்கிறது கூட ஒரு நடிப்பு, ஒரு பார்ட். இவ்வளோ காலம் சுகம், இவ்வளோ காலம் துக்கம். வீடு பழையதாக ஆகிவிடும் போது சில இடங்களில்
கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகி வடியும், சில இடங்களில் ஏதோ ரிப்பேர் ஆகி கொண்டே இருக்கும். எனவே இதையெல்லாம் பழுது பார்க்க வேண்டியதாக உள்ளது என்ற கவலை ஏற்பட்டுவிடும். மிகவும் பழையதாகிவிடும் பொழுது இந்த வீடு இருப்பதற்கே தகுதியானது அல்ல என்று புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் பாபா என்ன சொல்கிறாரு, சத்தியுகம் புதுசாக இருக்கும்போது அவ்வளோ சுகம் கொடுத்தது, ஆனால் கொஞ்சம் பழசாக ஆக தமோ பிரதானமாக ஆக இயற்கை கூட இந்த உடல் கொடுக்கும்போது அதில் நோய் வருது, பிரச்சனைகள் வருது, சுகம் குறைஞ்சி போயிடுது. உடல் சரீரமும் இருக்குது, இயற்கையும் அப்படி ஆகிடுது, ஆத்மாவோட நிலை குணம் சக்தியும் அப்படி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் பழசாக ஆக நடக்க தான் செய்யுங்கிறார் பாபா. புது உலகத்திற்கு அது போல் கூற மாட்டார்கள் இல்லையா. புதிய உலகத்திற்கு நம்ம இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல முடியாது, சுகம் கொடுக்கும். இப்போ இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு, இருப்பதற்கே தகுதி இல்லாத உலகமாக ரொம்ப பழசாயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறீர்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாக இருக்கும், பிறகு பழையதாக ஆகும். இதுதான் வந்து லாவாக இருக்குது. ஆத்மாவும் சரி, இயற்கையும் சரி, இந்த உடலும் சரி, எல்லாமே புதுசுலேருந்து பழசாகும். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு இதெல்லாம் சிந்தனையில் வர வேண்டும். வேறு யாருமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. கீதை, ராமாயணம் ஆகியவை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில், அதிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள் இல்லையா. அதை கேட்குறாங்க, கதையை அவ்வளோதான், எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்களும் நானும் கூட அதே தொழிலில் மும்முரமாக இருந்தோம். பிரம்மா பாபா கூட அதே தான் படிக்கிறது, சாஸ்திரங்கள் வேதங்களை மற்றவங்களுக்கு பாபா தன்னோட கருத்துக்களை சொல்கிறது. இப்படி அவரும் தான் இருந்தார், நாமும் இருந்தோங்கிறேன். இப்பொழுது தந்தை எவ்வளவு புத்திசாலியாக நம்மை ஆக்கியுள்ளார் குழந்தைகளே. இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகிறது, இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் பாபா கூறுகிறார். எல்லோரும் செல்வார்கள் என்பது அல்ல, அத்தனை பேரும் சத்தியோகத்துக்கு போக முடியாது. எல்லோரும் முக்தி தாமத்தில் இருந்து விடுவார்கள், அப்படியும் சட்டம் இல்லை. பிரளயம் ஆகிவிடும் என்பதும் கிடையாது. பாபா என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ஆத்மா சத்தியோகத்துக்கு வரணுமோ வருவாங்க. முக்தி தாமில் இருக்கிறவங்க அவங்க டைம் பார்ட் வர வரைக்கும் அங்கே இருப்பாங்க, மற்றபடி அங்கேயே இருந்துப்பாங்க மற்றவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதே போல் இங்கே வந்து பிரளயம் ஏற்பட்டு உலகமே இல்லாமல் அழிஞ்சு போயிட்டு மேலே எல்லோரும் முக்திக்கே போயிடுவாங்க அப்படியும் இல்லை, உலகமே இல்லாமல் போயிடுமோ இல்லை. இது பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கிடையே இருக்கும் மிகவும் கல்யாணக்காரியான சங்கமயுகம். இப்போ இருக்கக்கூடிய டைமு எல்லா ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் சரி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய யுகம். அதுதான் பாபா கல்யாணக்காரி சங்கமயுகம்ங்கிறார். இதெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மாற்றம் ஆகியவே தீர வேண்டும், பிறகு சாந்திதாம் சென்று விடுவீர்கள். அங்கு சுகத்தின் உணர்வுடைய எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா உடல் இல்லாத போது சாந்திதாமில் சாந்தியாக தான் இருப்போம், சுகத்தை அனுபவிக்க முடியாது. கேள்வியில் தடைகள் ஏற்படும் என்று பாடப்பட்டுள்ளது. வேள்வி என்னென்னலாம் ஏற்படுத்துகிறாங்களோ, யாகம் வளர்க்குறாங்களோ, அதிலெல்லாம் பல தடைகள் வந்து விக்னங்கள் வரதான் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தி மார்க்கத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. கல்பத்திற்கு பின்னால் கூட இப்படி ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் இல்லையா. அதே போல் இது ருத்ர ஞான வேள்வி, இதுலேயும் பல தடைகள் வரதான் செய்யும். இப்பொழுது நீங்கள் பக்குவமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த ஸ்தாபனை விநாசத்தின் காரியம் ஒன்றும் சாதாரணமானது அல்ல. தடைகள் எந்த விஷயத்தில் ஏற்படுகிறது, இது இந்த பாபாவோட ருத்ரஞான யஜ்யத்தில் காமம் மகாசத்ருவாக இருக்கின்றது, மிகப்பெரிய எதிரியாக இருப்பது காமவிகாரம். இதை தந்தை கூறுகிறார், இதன் காரணமாக தான் கொடுமைகள் நடக்கின்றது இல்லையா. பெண்களை, மாதர்களை யாரும் வந்து தூய்மையாக இருக்க விடுவது இல்லை, இதில் தான் நிறைய கொடுமை நடக்குது. திரௌபதியின் விஷயம் கூட உள்ளதல்லவா, பிரம்மச்சரியத்தின் காரணமாக தான் எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுகின்றது. யாரும் யாரை மாதர்களை பிரம்மச்சரியமாக தூய்மையாக இருக்க விடுறதில்லை. சதோபிரதான நிலையிலிருந்த அவசியம் தமோ மனிதர்களுக்கு சாட்சாத்காரம் ஆகி கொண்டே இருக்கும். போக போக ஒன்று ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறீங்க, சிலருக்கு காட்சிகளும் கிடைத்து புரிந்து வருவார்கள். ஏனெனில் நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகும். பாபாவை நினைவு செஞ்சால் தான் ஆத்மா தூய்மையாகும். பிறகு எவர் ஒருவருக்கு சாட்சாத்காரம் கூட ஆகக்கூடும். சிலருக்கு காட்சி கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. முயற்சி பண்ணி அவங்க அவங்களுடைய உண்மையான நிலையை அடைவாங்க. உதவி செய்வதற்காக தந்தையும் அமர்ந்துள்ளார். சிலருக்கு அப்படி காட்சி காட்டி பாபா உதவி கூட செய்கிறார். தந்தை எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். பாபா என்ன சொல்கிறாங்க, பாபான்னு கூப்பிடுங்க, நான் உடனே நான் உங்களுக்கு உதவி செய்கிறது கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் நான் இருக்கேன் வந்திருக்கேங்கிறேன்.
படிப்பில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். எனக்குள் எவ்வளவு தாரணை உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் அவர்களுடைய புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். பாபா சொல்கிறத நான் இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன், தாரணை செய்கிறேன்னு அவங்க உங்களுக்கு தெரியும். தாரணை இருக்கின்றது என்றால் யாருக்கேனும் புரிய வைத்து காண்பீங்கள். எனக்கு புரியுதுன்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். இது செல்வமாக இருக்கின்றது, ஞான செல்வம். செல்வம் ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் இவரிடம் செல்வம் உள்ளது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிறைய செல்வம் வச்சுருக்காங்க, பணம்னா மற்றவங்களுக்கும் தேவையான டைமில் கொடுத்து உதவணும் இல்லையா? அதே போல தான் ஞான செல்வம்ங்கிற செல்வத்தை தானம் செய்தீர்கள் என்றால் மகாதானி என்று கூறுவார்கள். மகாரதி, மகாவீரர் என்ற விஷயமெல்லாம் ஒன்றுதான். எல்லோரும் ஒன்று போல இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. படிக்கிறவங்களில் வித்தியாசம் இருக்குது, தாரணை செய்கிறவங்களில் வித்தியாசம் இருக்குது, தானம் செய்கிறதுலேயும் வித்தியாசம் இருக்குது. உங்களிடம் எத்தனை பேர் வருகிறார்கள், ஒவ்வொருவரிடம் அமர்ந்து நீங்கள் தலையை அடித்து கொள்ள வேண்டியதாக, அதாவது உழைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரிய வைக்கணும் இந்த ஞானத்தை. அவர்கள் பத்திரிகைகள் மூலம் நிறைய விஷயங்களை கேட்கும்போது மிகவும் குழம்புகிறார்கள். நிறைய விஷயத்தை படிக்கும்போது மனிதர்கள் இங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க, அங்கே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்கன்னு கேட்பாங்க. பிறகு உங்களிடம் நேரடியாக வந்து கேட்கும் பொழுது நாங்கள் தவறான வழிப்படி என்ன செய்து விட்டோம், ஆனால் இங்கோ மிகவும் நன்றாக உள்ளது என்கிறார்கள். புரிஞ்ச பிறகு அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொருவராக சரி செய்வதில் உழைப்பு ஏற்படுகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க, அப்போ அதை மாற்றி என்ன புரிய வைக்கணும் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அட்டென்ஷன் கொடுத்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட புரிதலும் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிட்ருக்கிறதும் நம்பிக்கையும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தர் மேலேயுமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணி புரிய வைக்கிறீங்கங்கிற இங்கே கூட எவ்வளவு உழைப்பு இதற்காக ஏற்படுகிறது. பிறகும் ஒருவர் மகாரதி, அதாவது யானைப்படை, சிலர் குதிரைப்படை, சிலர் காலால் படை என்று நாடகத்தில் இப்படி தான் உள்ளது. வரிசை கிரமமாக இருக்காங்க. கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி ஏற்பட போகிறது என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். யார் போன கல்பத்தில் அப்படி ஆகியிருக்கிறார்களோ அவர்களே தான் இப்பொழுதும் ஆகிவிடுவார்கள். முயற்சி குழந்தைகள் செய்தே ஆக வேண்டும். போன கல்பத்தில் எல்லாம் ஃபிக்ஸடு, இந்த கல்பத்தில் சும்மா உட்கார முடியுமான்னு அப்படி இல்லை. முயற்சி தான் செய்து மீண்டும் அந்த நிலையை நாம் அடையணும். புரிய வைப்பதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். முதலிலோ சிவபாபாவின் கோயிலுக்கு சென்று சேவை செய்யுங்கள் இல்லையா? எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ சேவை பண்ணுங்கள். இவர் யார், இந்த லிங்கத்தின் மீது ஏன் தண்ணீர் அபிஷேகம் செய்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சொட்டு சொட்டாக வந்து சிவனோட தலையில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறத நீங்கள் கேட்டு புரிய வைங்க. நீங்கள் நல்ல முறையில் இதெல்லாம் தெரிந்திருக்கிறீர்கள். நெருப்பு கரியை கடன் வாங்க சென்றவன் அங்கேயே எஜமானனாக ஆகி அமர்ந்து விட்டான் என்பார்கள். இந்த உதாரணம் கூட உங்களுடைய இதாகும். அப்படி கோயிலுக்கு போய் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அங்கே போய் இடம் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புரிய வைக்கிறீங்க. கடைசியில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவங்களாக ஆயிடுறீங்க. நீங்கள் விழிப்படைய செய்வதற்காக செல்கிறீர்கள். உங்களுக்கு அழைப்பு விடுத்து கூப்பிடுகிறார்கள், வாங்க எங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் சொல்லுங்கள். எனவே இது போல் அழைப்பு வந்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். காசி போன்ற இடங்களில் பெரிய பெரிய பட்டங்களை கொடுக்கிறார்கள் வேத சாஸ்திரங்களை படித்தவங்களுக்கு. பக்தியில் எத்தனை ஏராளமான கோவில்கள் இருக்கின்றது. இது கூட ஒரு தொழிலாக இருக்கின்றது இல்லையா? பக்தி கூட என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு தொழிலாயிடுச்சு. யாராவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்தார்கள் என்றால் அவரை கீதையை மனப்பாடம் செய்வித்து முன்னால் வைத்து விடுகிறார்கள். பிறகு என்ன வருமானம் ஆகிறதோ அது கிடைத்து விடுகிறது இல்லையா? யாருக்காவது நல்லா புரியுது இது அப்படின்னா ஏதோ ஒரு பெண்ணை அதெல்லாம் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ முன்னாடி அவங்கள வச்சுட்றாங்க, அது மூலமாக நிறையா சம்பாதிக்கிறாங்கங்கிற மாமேக்கம் என்பதன் பொருள் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றார். எப்பொழுது ராவணன் வந்தாரோ அப்பொழுதிலிருந்து பாவங்கள் ஆரம்பமாகிவிட்டது. ஆத்மாக்குள்ளே இப்போ 5 விகாரம் பிரவேசாகுதோ ராவணன், எல்லா பாவமும் செய்ய ஆரம்பிக்கிறோம். எனவே உயர்ந்த பதவியை அடைவதற்கான மிகுந்த முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும். பதவிக்காக மனிதர்கள் இரவு பகலாக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பதவி கிடைக்கும்னா. அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவிக்கு இப்போ எவ்வளோ வந்து நீங்கள் உழைக்கணுங்கிற இதுவும் படிப்பு தான். இதில் எந்த ஒரு புத்தகம் ஆகியவை பயன்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. புக்கை வச்சு படிக்கணும்னு இல்லை, புரிஞ்சுக்கணும். இங்கே
84 பிறவிகளின் சக்கரம் புத்தியில் வந்து விட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பிறவியின் விஸ்தாரத்தை கூறுகிறாரா என்ன பாபா? 84 பிறவியில் ஒரு பிறவியில் எப்படி, அடுத்த பிறவியில் அடுத்த பிறவியில் இல்லை, மொத்தமாக சொல்லிடுறார். 84 பிறவிகள் முடிந்து விட்டது, இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இதான் புரிஞ்சுக்கணும். பதீத்தமாக அதாவது தூய்மையை இழந்துவிட்ட இந்த நிலையில் ஆத்மா அவசியமாக பாவனம் ஆக வேண்டும். என் ஒருவனை மட்டும் இதற்கு நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள். பரமாத்மா என்ன சொல்கிறாரு? என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். பாபா யோகத்தில் இருக்க முடிவதில்லை என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா சொல்கிறாங்க, ஹரே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களிடம் நேரடியாக கூறிக்கொண்டிருக்கின்றேன், நானே வந்து சொல்லி கேட்க மாட்டீங்களா? பிறகு யோகா என்ற வார்த்தை ஏன் சொல்கிறீங்க? யோகானா கஷ்டம், நினைவுனா ஈஸி. என்ன நினைங்க, அவ்வளோதான், யாரை வேணால் நினைக்கிறோம் இல்லையா? மனசோட வேலை நினைக்கிறது, எப்பயும் ஏதோ ஒன்று நினச்சிட்டு தான் இருக்கும். அப்போ நினைவு செய்யுங்கன்னு நான் டைரெக்டாக வந்து சொல்கிறேன், யோகாங்கிற வார்த்தையே வேண்டாங்கிறேன். யோகா என்று கூறுவதால் தான் நீங்கள் மறக்க செய்கிறீர்கள், கஷ்டப்படுறீங்க. தந்தையை யார் தான் நினைவு செய்ய முடியாது? அப்பாவை யார் தான் நினைக்க முடியாது? அப்பாவை நினைக்கிறது எனக்கு கஷ்டம்னு யாரும் சொல்ல முடியாது. லௌகீக தாய் தந்தையை எப்படி நினைவு செய்கிறீர்கள்? இவரும் தாய் தந்தை தான் அல்லவா இல்லையா? தாயாகவும் தந்தையாகவும் பரமாத்மா நமக்கு இருக்கார. உண்மையான தாய் தந்தை ஆத்மாவுக்கு அவர் தானே. இவரும் படிக்கிறார், யார்? பிரம்மா பாபா. சரஸ்வதியும் படிக்கிறார், மம்மா. படிப்பிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ பின் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். குழந்தைகளே, சாஸ்திரங்களை படிப்பதாலேயோ ஜபம் தவத்தை செய்வதாலேயோ என்னை அடைய முடியாது என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி அதனால் நன்மை என்ன ஏற்படும்? நன்மைதான் என்ன? கீழே தான் இறங்கி வந்தீர்கள். வேதங்களை சாஸ்திரங்களை படித்து கீழே தான் வந்துட்டீங்க. உங்களுக்கு யாருமே எதிரியே இல்லை. பிறகும் பாவம் மற்றும் புண்ணியம் எப்படி சேமிப்பாகிறது என்பதை நீங்கள் அவசியம் புரிய வைக்க வேண்டும். மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், பாவம் எப்படி உருவாகுது, புண்ணியம் எப்படி செய்யணும்னு. ராவண ராஜ்யம் ஆரம்பமான பின் தான் நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். துவாபரிகத்திலிருந்து புதிய உலகம் என்றால் என்ன, பழைய உலகம் என்றால் என்ன, இதையெல்லாம் புரிய வைக்க தெரியாத குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே பதீத்த பாவனர் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வேறு எந்த இடத்துக்கும் போய் அலைஞ்சு திரிய வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பக்தி மார்க்கத்தில் எப்பொழுதும் கால்கள் வீட்டிற்கு வெளியே தான் போகும். கடவுளை நினைக்கணும், எதா பிராப்தி அடையணும்னா கோயிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது வந்து வேத சாஸ்திரங்களை படிக்கணும், இல்லை தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகணும். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிருஷ்ணரின் படம் வீட்டில் இருக்கிறது, பிறகு ஏன் கோயிலுக்கு செல்கிறீர்கள், வெளியில் செல்கிறீர்கள் இல்லையா? பல இடங்களுக்கே செல்கிறோம், வீட்டிலே வந்து அவரை நினச்சிக்கலாம் தானே. என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கணவன் மனைவிக்கு கூறுகிறார். கணவனை கண்கண்ட தெய்வம் என்பதை கூட ஏற்பதில்லை. கணவன் தான் தெய்வம்னு அப்புறம் வெளியே போயிட்டு கோயிலில் தெய்வங்களை நினைக்கணும். அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாவரை உங்களுடைய கணவன், அதாவது தாய்மார்கள் இருக்காங்களா, கணவன் இருக்காருன்னா கணவரும் அவரை தான் நினைக்கிறாங்க. உங்களுடைய சித்தப்பா மாமா எல்லோருமே அவரை தான் நினைவு செய்கிறார்கள். அவர் தான் பதி பரமேஸ்வர் அல்லது பிதா பரமேஸ்வர், எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கின்றார். அவர் என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய விக்ரமங்கள் அனைத்தும் விநாசமாகும் என்று கூறுகிறார். உங்களது ஜோதி இப்பொழுது ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? ஆத்ம ஜோதிக்கு பாபா ஞானம்ங்கிற எண்ணெய் ஊத்துறார், எரிய வைக்கிறார். எனவே உங்கள் மூலம் மனிதர்களுக்கு ஒளி தெரிய வருகிறது. எனவே குழந்தைகளின் பெயர் கூட பிரசித்தமாக ஆக வேண்டி உள்ளது இல்லையா? நான் புகழ் நமக்கு தான் கிடைக்குது. தந்தை குழந்தைகளின் பெயரை புகழடைய செய்கிறார் அல்லவா? சுதேஷ் குழந்தை புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கின்றார். சுதேஷ் மேன் இருக்காங்க. புருஷார்த்தம் மிகவும் நன்றாக செய்திருப்பதால் பழையவர்களை விட முன்னால் சென்றுள்ளார். லேட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகிறவங்க இருக்காங்கிறார். இதில் கூட அதிகமாக முயற்சி செய்து முன்னால் சென்று விடுவார். எல்லாமே முயற்சியை பொறுத்ததாகும். எப்போ வந்தவங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டைமில் என்ன முயற்சி எவ்வளோ செய்கிறோங்கிறது தான் முக்கியம். பின்னாடி வந்தாலும் முன்னாடி போகலாம். எல்லாமே முயற்சியை பொறுத்ததாக இருக்கின்றது. மனமுடைந்து போகக்கூடாது. பின்னால் வந்தீர்கள் என்றாலும் கூட ஒரு வினாடியில் நீங்கள் முக்தியை அடைய முடியும். ஐயா, நம்ம இப்போ வந்துட்டோமே, முன்னாடியே வந்திருக்கலாமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளுக்கு நாள் இது போல் நிறைய பேர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நல்ல முயற்சி செய்கிறவங்க வருவாங்கங்கிற நாடகத்தில் உங்களுக்கு வெற்றியின் பார்ட்டு இருக்கவே இருக்கிறது. மாயா வென்றே தீர்வீங்க நீங்கள்ங்கிற அதுதான் உங்களோட பார்ட். தடைகளும் ஏற்படுகின்றன. வேறு எந்த சத்சங்களில் இது போல் தடைகள் ஏற்படுவது இல்லை. இங்கே தான் அதிக தடைங்கிறார்.
இங்கு விகாரங்கள் காரணமாக தான் குழப்பம் ஏற்படுகிறது. அமிர்தத்தை விட்டு எதற்காக விஷத்தை உண்ண வேண்டும் என்ற பாடல் கூட இருக்கின்றது. ஞான அமிர்தம் கொடுக்கும் போது எது காம விகாரத்தில் போகணும்? ஞானத்தினால் ஒரு தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இருக்க முடியாது, இதெல்லாம் தெளிவாக உள்ளது. ராமராஜ்யத்திற்கு அருகிலேயே ராவண ராஜ்யம் கூட காண்பித்துள்ளோம் படத்தில். நீங்கள் நேரத்தையும் காண்பிக்கிறீர்கள். இப்பொழுது சங்கமயுகமாக இருக்கின்றது, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்தாபனை, பாலனை மற்றும் விநாசம் இதையெல்லாம் செய்விப்பவர் ஒரு தந்தையாக இருக்கின்றார். மிகவும் சுலபமானது தான் புரிய வைப்பதற்கு. ஆனால் தாரணை முழுமையாக ஆகவில்லை என்றால் தனக்கே முழுமையாக புரியலனா வேறு எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வருகிறது இல்லையா? ஒருமுகப்படுத்த முடியல. ஞானம் மற்றும் யோகம் மறந்து விடுகிறது. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய குழந்தைகள். நாளுக்கு நாள் நீங்கள் மிகவும் வளமுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். செல்வம் கிடைக்கிறது அல்லவா, செலவிற்காக வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோதான் நீங்கள் சேவைக்கு செலவு பண்ணாலும் மீண்டும் செலவுக்காக, சேவைக்காக என்ன தேவையோ அது பாபாவோட பண்டாரால வந்துட்டே தான் இருக்குது. உண்டி நிரம்பிக்கொண்டே தான் போகும் என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரனுடைய சேவைக்காக என்ன தேவையோ அது பாபாவோட உண்டியில் வந்துட்டே தான் இருக்கும். முந்தைய கல்பத்தில், போன கல்பத்தின் போலவே நீங்கள் செலவு செய்வீர்கள். குறைவாகவோ அதிகமாகவோ நாடகம் செய்ய விடாதே. போன கல்பத்தில் எதெல்லாம் எப்போ எவ்வளவு வந்து செலவு பண்ணமோ சேவை செய்தமோ அதே போல தான் இப்பையும் எல்லாம் ரிப்பீட் ஆகுது. போன கல்பத்தில் நடந்த மாதிரி எதுவும் வந்து கொஞ்சம் குறைவோ அதிகமோ எதுவும் கிடையாது, அதே போல் நடக்கும்ங்கிற நாடகத்தின் மீது பாபாவிற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. எந்த பாபாவிற்கு? பிரம்மா பாபாவிற்கு. எது நடந்து முடிந்ததோ அது நாடகமாகும், இப்படி ஆகியிருந்தால் இது செய்திருக்க மாட்டோமே என்றெல்லாம் இது போல் கூறக்கூடாது. இது நடக்காமல் இருந்தால் நான் ஏன் இப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நடக்கணுங்கிறதும் இருக்குது, நீங்கள் அப்படி திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறதும் நாடகத்தில் இருக்குது. அதனால் நடந்து முடிஞ்சது விட்டுருங்க. திரும்ப திரும்ப இப்படி நடக்காமல் இருந்திருந்தா, இவங்க இப்படி செய்யாமல் இருந்திருந்தா, நானும் அப்படி செய்யாமல் இருந்திருப்பேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாமே நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எது நடக்கணுமோ நடந்திருக்கு. நீங்கள் என்ன சார்ட் வைப்பதில் நன்மை என்பது நிறைய ஏற்படுகிறது. இப்போ ஒரு நாளில் நாம் எவ்வளோ பாபாவை நினைவு செய்தோம், என்ன முயற்சி நாம் செய்தோம், ஞானத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொன்னோமா, நன்மை செய்தோமா மற்றவங்களுக்கு, இதெல்லாம் நாம் சார்ட் வைங்க. பாபா கட்டளையிடுகிறார் என்றால் குழந்தைகள் கட்டளைப்படி நடக்க வேண்டும், அதை நிறைவேற்றணும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட்டு, ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். யாரிடம் சாஸ்திரங்களின் விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்காமல் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. மீண்டும் ஒரு பொழுதும் அந்த தவறு ஏற்படாத வகையில் அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தனது மிக உண்மையான சார்ட்டை வைக்க வேண்டும். வரதானம், யோகா மூலமாக உயர்ந்த ஸ்தித்தியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ராஜயோகி குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தின் உயர்ந்த ஸ்தித்தியின் அனுபவம் செய்கிறீர்கள். ஹட்டயோகிகள் சரீரத்தை மேலே எழுப்புகின்றார்கள் இல்லையா? சரீரத்தை அப்படியே வந்து அந்த அஞ்சு தத்துவத்தை வந்து அவங்க அந்த கண்ட்ரோல் பண்ணி சரீரம் அப்படியே காற்றில் ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கூட சித்திகளை வந்து அவங்க அடைகிறாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் உயர்ந்த நிலையில் இருக்கீங்க. அதனால்தான் யோகிகள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். உங்களோட மனநிலை ரொம்ப உயர்வாக இருக்குது. உங்களது மனநிலையின் இருப்பிடம் உயர்ந்தது. அவங்க போயிட்டு மலையில் உட்காந்து யோகா பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே ரொம்ப உயர்ந்த நிலையில் வைத்து கொள்கிறீங்க. ஏனெனில் டபுள் லைட்டாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ரெண்டு லேசானவர்களும் ஆகிட்டீங்க. ஃபரிஷ்தாக்களின் பாதங்கள் பூமியில் படாது என்று இதற்காகத்தான் கூடப்படுகிறது. லைட் ஆகிட்டீங்க, அதனால் மிதந்துட்டே இருக்கீங்க, லேசாக இருக்கீங்க, விகாரங்கள்லேருந்து விலகி இருக்கிறீங்க. ஃபரிஷ்தா என்றால் புத்தி என்ற பாதம் பூமியில் இருக்காது. இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் உங்கள் புத்தி இல்லை, தேக உணர்வில் இருக்காது, பழைய உலகில் எந்த பற்றுதலும் இருக்காது.
அந்த அளவுக்கு உங்கள் மனநிலை உயர்வாக இருக்கக்கூடிய யோகியாக நீங்கள் இருக்கீங்க. ஸ்லோகன்: இப்பொழுது ஆசீர்வாதத்தின் கணக்குகளை நிறைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களது சிலையின் முன்னால் அதன் மூலம் அனைவருக்கும் பல பிறவிகளுக்கான ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். யார் உங்கள் சிலை மூர்த்திக்கு முன்னாடி வந்தாலும் துவாபரிகத்திலிருந்து அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்த ஆசீர்வாதத்தோட அனுபவம் செய்து கொண்டே இருப்பாங்க. எப்போனா இப்போ நீங்கள் எல்லார்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தோட கணக்கை நிறைத்து கொள்ளணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சேமிச்சுக்கணும். அப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது உங்கள் மூலமாக அனுபவமாகும். அச்சா, அவ்வியக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்தித்தியின் அனுபவம் செய்யுங்கள். ஃபரிஷ்தா ஸ்தித்தியின் அனுபவம் செய்வதற்காக சப்தங்களில் வந்தாலும் கலந்துரையாடல் செய்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு வினாடியில் அனைத்து சங்கல்பங்களையும் நிறுத்தி சப்தத்தை கடந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஸ்தித்தியில் நிலைத்து விடுங்கள். என்ன சொல்கிறாங்க, இந்த உடலில் இருந்தாலும் வியக்தத்தில் இருந்தாலும் அவ்வியக்த நிலையை அனுபவம் செய். ஃபரிஷ்தா நிலைனா அதுதான். ஃபரிஷ்தானா இந்த உலகத்தில் இருந்துகிட்டே ஃபரிஷ்தா. இப்போ நீங்கள் பேசினாலும், எல்லாரு கூட இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும்,